ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவான் கோவிலோட வரலாறு பற்றி இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டத்தில் ஆலங்குடி அப்படிங்கிற ஊரில் தான் இந்த ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்கிறது. மூலவர் வந்து ஆபத் சகாயேஸ்வரர், காசி ஆரண்யேஸ்வரர், அம்மன் ஏலவார் குழலி. இந்த கோவிலோட வரலாறை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலின் அமைப்பு வித்தியாசமானது. உள்ளே நுழைந்ததும் கண்ணில் படுவது அம்மன் சந்நிதி, அடுத்து சுவாமி சந்நிதியை பார்க்கலாம். இதன் பிறகு குரு சந்நிதியும் வரும். மாதா பிதா குரு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கோவில் அமைந்திருப்பதாக கருதப்படுகிறது. சுந்தரர் இத்தலத்திற்கு வரும்போது வெட்டாற்று வெள்ளப்பெருக்கில் ஆபத் சகாயரே ஓடக்காரராக வந்து கரையேற்றி காட்சி தந்தார் என்பது வரலாறு. ஓடம் நிலை தடுமாறி பாறையில் மோதிய போது காத்த விநாயகர் கலங்காமல் காத்த பிள்ளையார் என்றவாறு அழைக்கப்படுகிறார். இங்கு மூலவர் ஆபத் சகாயேஸ்வரர் சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார். ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாத வியாழக்கிழமையில் மட்டுமே குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடக்கும். ஒரு காலத்தில் பாசிப்படியாத தாலிக்கயிறை கூட மாசியில் மாற்றி விடுவார்களாம் பெண்கள். குரு பலம் இருப்பவர்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நீண்ட காலம் நிலைத்திருக்கும். அந்த குரு பகவானுக்கு மாசியில் அபிஷேகம் நடப்பது சிறப்பிலும் சிறப்பு. குரு பெயர்ச்சி நாளை விட இந்த நாள் விசேஷ சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. இங்கு குருவின் நேரடி தரிசனம் கிடையாது. தட்சிணாமூர்த்தியே இங்கு குருவாய் இருந்து சனகாதி முனிவர்களுக்கு உபதேசிக்கிறார். இவரையே குருவாக கருதி வழிபடுகின்றனர். பக்தர்கள் விசுவாமித்திரர் வழிபட்ட தலம், ஆலகால விஷத்தை இறைவன் உண்டு தேவர்களை காத்த பிரான் உள்ள தலம். இதனால் ஆலங்குடி என்றவாயிற்று என்பர். திருவிடை மருதூர் மகாலிங்க பெருமானுக்குரிய பரிவார தலங்களில் இத்தலம் தட்சிணாமூர்த்தி தலம். பஞ்ச ஆரண்ய தலங்களில் இத்தலம் ஒன்றாகும். தட்சிணாமூர்த்தி இத்தலத்தின் சிறப்பு கடவுளாக விளங்குகிறார். வியாழக்கிழமையில் இம்மூர்த்தியை வழிபடுவோர் எல்லா நலங்களும் பெறுவர். நாகதோஷம் உடையவர் இத்தலத்தை வழிபட்டு தோஷம் நீங்க பெறுகின்றன. தட்சிணாமூர்த்தி உற்சவராக தேரில் பவனி வருவது தமிழகத்திலேயே இங்கு மட்டும்தான். இந்த கோவிலின் வெளியே தனி கோயிலின் பார்வதியின் தந்தையான தட்சன் சாபம் பெற்று ஆட்டுத்தலையுடன் காட்சியளிப்பதை காணலாம். இது மிகவும் சிறிய சிலை. தற்போது சற்று சேதமடைந்தது போல் தெளிவற்று உருவத்துடன் இருக்கும். ஆனால் திருவாரூருக்கு ஒரு மன்னனால் எடுத்து செல்லப்பட்டு அங்கிருக்க விரும்பாமல் ஒரு அர்ச்சகரின் உதவியோடு மீண்டும் ஆலங்குடிக்கே திரும்பிய சுந்தரர் சிலை அற்புதமாக கோயிலுக்குள் இருக்கிறது. தட்சிணாமூர்த்தி சந்நிதியை ஒட்டி உற்சவர் சிலைகள் இருக்கும் இடத்தில் இந்த சிலையும் இருக்கிறது. இந்த சிலையை திருவாரூரில் இருந்து ஒழித்து எடுத்து வந்த அர்ச்சகர் காவலர்களிடமிருந்து தப்பிக்க அம்மை கண்ட தன் குழந்தையை எடுத்துச் செல்வதாக கூறினார். ஆலங்குடி வந்தபோது சிலைக்கே அம்மை போட்டியிருந்தது. இப்போதும் அம்மை தழுமுகள் சிலையில் இருப்பதை காணலாம். இந்த கோவிலில் நாகதோஷம் நீங்கவும் பயம் குழப்பம் நீங்க இங்குள்ள விநாயகரையும் திருமண தடை நீங்கவும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் இங்கு பிரார்த்தனை செய்கின்றனர். பிரார்த்தனை நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தும் புது வஸ்திரம் சாத்தியும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றுகின்றனர். சுக்கிரவாரம் என்றால் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு விசேஷம் என்பது அறிந்த உண்மைதான். அந்த வெள்ளியின் பெயரையே தாங்கி தனி சந்நிதி ஒன்றில் அழகே வடிவாக அம்பிகை அருள்பாலிக்கிறாள். இவளது பெயரும் சுக்கிரவார அம்பிகை என்பது குறிப்பிடத்தக்கது. சுயம்பு லிங்கமாக தோன்றிய இவர் குருவின் அம்சமாக பார்க்கப்படுகிறது. குரு பெயர்ச்சி, தைப்பூசம், பங்குனி உத்திரத்தின் போது தட்சிணாமூர்த்திக்கு தேர் திருவிழா, சித்திரை பௌர்ணமி விழா ஆகியவை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.